பொள்ளாச்சியிலிருந்து வர்றேங்க. என் பெயர் தி கண்ணப்பன். சொல்லுங்க. எனக்கு என் நண்பர்களுக்கு இருந்த உரையாடலை தான் உங்ககிட்ட கேள்வியாக வைக்கிறேன். என் நண்பர்கிட்ட இஸ்லாமில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கா அப்படின்னு கேட்டேன். என் நண்பர் சொன்னார், இஸ்லாமில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படின்னாரு. இல்லை பொருளாதார ரீதியாக நீங்கள் தாழ்ந்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்தாலுமே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படின்னாரு. இல்லை வாழ்வாதாரத்துக்காக போராடினீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து அடையாளமாக வச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டான். இல்லை வாழ்வாதாரத்துக்காக போராடினாலும் நாங்கள் ஏற்றத்தாழ்வுகளை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சேன், உங்கள் டிஎன்டிஜே அந்த வெப்சைட் அட்ரஸில் ஏன் சாதியை வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கோணும், அதாவது உங்கள் வாழ்வாதாரத்துக்காக சாதியை நீங்கள் ஏன் எல்லாத்துக்கிட்ட வச்சுக்கோன்னு சொல்கிறீங்க? இஸ்லாமில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சாதி கிடையாது, ஆனால் நீங்கள் ஏன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த சலுகைக்காக சாதி வச்சுக்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு நல்ல பயனுள்ள தேவையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேள்வி என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குதா, இஸ்லாத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குதா என்று கேட்குறாங்க. ஏற்றத்தாழ்வு என்பது இல்லைன்னு சொன்னால் அது பொய். ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்குது. ஏற்றத்தாழ்வு என்ற ஒருத்தர் படித்தவராக இருப்பார், ஒருத்தர் படிக்காதவர் இருப்பார், ஏற்றத்தாழ்வு தான் இது, இது இல்லாமல் இருக்காது. ஒருத்தர் பணக்காரராக இருப்பார், ஒருத்தர் ஏழையாக இருப்பார். பணம்ங்கிற ஏற்றம், ஏழ்மைங்கிறது இறக்கம், தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அனைவரும் ஒரே மாதிரியாக எந்த சமுதாயத்தில் இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கோடீஸ்வரனாக, ஒரே மாதிரி அழகானவர்களாக, ஒரே மாதிரி வயசு உடையவர்களாகலாம் இருப்பாங்களா? இருக்க மாட்டார்கள். முதியவர்களுக்கும் இளைஞருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அப்படிலாம் அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வை கொண்டு தான் உலகம் இயங்குறது. சொல்ல போனால் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் எல்லாத்துலேயும் சமமாக இருந்தோம்னு வைங்க, உலகம் இயங்குமா? இயங்காது. ஏற்றத்தாழ்வு இருக்க போய் தான் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம சார்ந்து நிற்கிறோம். எனக்கு உங்கள் உதவி தேவை, உங்களுக்கு ஏன் உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வு என்ற பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, பதவியில் ஏற்றத்தாழ்வு, அந்தஸ்தில் ஏற்றத்தாழ்வு, வயசில் ஏற்றத்தாழ்வு, அழகில் ஏற்றத்தாழ்வு, பண்பாட்டில் ஏற்றத்தாழ்வு என்பதெல்லாம் மனிதர்கள்ட்ட இருந்தே தீரும். இது மதத்திற்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, வழங்க மதம் உண்டாக்குறது கிடையாது. கடவுள் அப்படி இருந்தால் தான் உலகம் இயங்கும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்திருக்கிறார். ஒரு நோயாளி இருக்கிறாரு, டாக்டர் இருக்கார், நோயின்னு இவர் வந்தால் தான் டாக்டர் சோதிக்க முடியும். அந்த ஏற்றத்தாழ்வு வேணும். அப்படியெல்லாம் பல மாதிரியாக வந்து இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வை பற்றி நீங்கள் பேசினால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக வேண்டி, குறிப்பிட்ட பகுதியில் பிறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக வேண்டி, குறிப்பிட்ட குலத்தில் பிறந்து விட்டார் என்ற காரணத்துக்காக வேண்டி, நீ என்னை தொடக்கூடாது, நான் உன்னை தொடமாட்டேன், நீ ஏன் தெருவில் வரக்கூடாது, நான் ஓன் தெருவுக்கு வரமாட்டேன், அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு கற்பித்தால் அது இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தீண்டாமை தான் முக்கியமான டாபிக். ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஏற்றத்தாழ்வை யாராலையும் சமப்படுத்த முடியாது. கம்யூனிஸ்டுகள்லாம் சமப்படுத்தும்னு சொன்னாங்க, அதுவும் முடியலை. ஏற்றத்தாழ்வு என்பது எல்லா வகையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். மேற்று என்னன்னு கேட்டால், ஒரு ஏற்ற ஒரு அந்தஸ்தில் கொஞ்சம் கூடுதலாக உள்ளவன் அடுத்தவனை மட்டமாக நினைக்கலாமா, எட்டினல் என்று சொல்லலாமா, என்னை தொடாது என்று சொல்லலாமா, இந்த பொது கிணத்துல நீ வரலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லலாமா? அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை எடுத்துக்கொண்டால் அதை இஸ்லாம் ஒழிக்குது, கடுமையாக கண்டிக்கிறது. ஒரு ஊரில் ஒரு குளம் இருக்கிறது, அது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். குடிதண்ணீர் குழாய் இருக்கிறது, அது அனைவரும் யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். ஒரு தெரு இருக்கிறது, அனைவரும் அதை ஒரே மாதிரி சமமாக என்ன செய்யணும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பேருந்து இருக்கிறது, அனைவரும் சமமாக அதை யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு அடிப்படையில் உள்ள சமத்துவத்தை இஸ்லாம் வந்து வலியுறுத்துகிறது. ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறது, பள்ளி வாசல் இருக்கிறது, அதில் ஒரு பணக்காரர் வர்றாரு, ஒரு ஏழையும் வர்றாரு. ஏழை முத வந்துட்டார், பணக்காரர் பின்னாடி வந்துட்டாரு. யார் முத நிற்பாரு? ஏழை தான் முத நிற்பார். இவர் பணக்காரர் என்பதற்காக வேண்டி நான் பணக்காரனை முன்னாடி விடுன்னு சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் சாதாரண ஒரு மனிதன் இருக்கிறாரு. பள்ளிவாசலில் நாங்கள் போயிட்டோம், யார் முத நிற்பாரு? சாதாரண மனுஷன் முன்னாடி வந்து அவன் தான் முத நிற்பான். நான் வந்து பஞ்சாயத்து போட்டு தலைவராகிருக்கிறேன், என்னை முத விடுன்னு கேட்க இயலாது. இந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய பதவியை கொண்டு அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கிறது, அடுத்தவனை மட்டம் தாட்டி எல்லா வகையிலும் நான் தான் மேலே, நீ படித்தால் படிப்பில் மட்டும் மேலே,
பணம் இருந்தால் பணத்தில் மட்டுமேல அது வச்சுக்கணுமே தவிர எல்லா வகையிலும் நீ அடுத்தவனை மட்டம் தாட்டுறதுக்கு வந்து இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க டெல்லியில் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. நீங்கள் பார்ப்பீங்க டெல்லியில் ஜும்மா மசூதின்னு ஒன்று இருக்குது, ஷாஜஹான் கட்டினது பெரிய மசூதி. அந்த டெல்லி மசூதியில் வந்து பெருநாள் தொழுகை நடக்கும், ரம்ஜான் பெருநாள் பக்ரீத் பெருநாள் நடக்கும். இந்த தொழுகைக்காக வேண்டி முஸ்லீம் ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க, மூணு பேர் இருந்திருக்கிறாங்க. ஜாகிர் ஹுசேன் இருந்தார், ஃபஹ்ருதீன் அலி அகமது இருந்தார், அப்புறம் அபுல் கலாம் இருந்தார். இப்படி மூணு பேர் இந்த நாட்டு குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற காலத்தில் பெருநாள் தொழுகைக்கு மட்டும் பள்ளிக்கு வருவார்கள், மற்ற நேரத்தில் வீட்டில் தருவாங்களா அது இறைவனுக்கு தெரிஞ்ச விஷயம். பெருநாள் தொழுகைக்காக என்ன செய்வாங்க, வருவார்கள். வந்தால் ஜனாதிபதிங்கிற அந்தஸ்தத்தை வெளியே கழட்டி வச்சுட்டு சாதாரண ஆளாகத்தான் அந்த பள்ளிக்கு வருவார்கள். வரும் பொழுது உள்ள உள்பள்ளி வெளிப்பள்ளி இருக்கிற, உள்பள்ளியில் மூடிலாம் இருக்கு, வெளிப்பள்ளி ஓப்பனாக இருக்கும். அப்போ ஜனாதிபதி லேட்டாக வந்தார்ல, மூணு சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி தாமதமாக வந்து தெருவில் நின்று தொழுதார். ஏ ஜனாதிபதி வர்றாரு விடு விடு, அது நாங்கள் சொல்லவே மாட்டோம், அவரும் கேட்கவும் மாட்டார், நாங்களும் கொடுக்கவும் மாட்டோம், வேலையை பார்த்து போயாண்டுருவோம், குடியரசுத் தலைவர் வெளியே வச்சுக்க, அந்த போஸ்ட் இருக்கிற இடத்துல நீ குடியரசுத் தலைவர். இப்போ அல்லாவுக்கு ரெண்டு பேர் அடிமை, நீ அல்லாவுக்கு அடிமையாக வந்திருக்க, நாங்கள் அடிமையாக வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நாங்கள் தீண்டாமையை கடைப்பிடிக்க மாட்டோம், அவர்த்த சாப்பிட தட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் சொல்ல மாட்டோம், அவர் கையை எங்கள் கையில் கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் கூச்சப்பட மாட்டோம், தோளோட தோளோடு உரசுவதற்கு நாங்கள் அசிங்கப்பட மாட்டோம். அந்த மாதிரியான அந்த ஏற்றத்தாழ்வு என்ற வகையில் இப்படியான ஏற்றத்தாழ்வைத்தான் கண்டிக்கத்தக்கதும் கூட. ஒருத்தர் பெரிய வீடு கட்டி ஒருத்தர் குடிசை வீட்டு கட்டி அது கண்டிக்கிறதா, இருக்கிறவங்க கட்டிக்கிட்டா இல்லாதவங்க கட்டலான்னு போயிட்டு இருக்க வேண்டியதான், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொன்னால் அவனையும் பணக்காரனாக்குறதுக்கு இதே மாதிரி ஆக்கிறதுக்கு முடியுமானா, முடியாது. அதனால் அந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள்லாம் அவனுடைய உழைப்பை கொண்டு கடவுளுடைய கருணையை கொண்டு இந்த உலகம் இயங்குவதற்காக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம சமப்படுத்தவும் முடியாது, அதை வந்து குறை சொல்லவும் முடியாது, யாராலும் நீக்கவும் முடியாது. நம்ம என்ன பார்க்கணும், பணக்காரனாக நான் இருக்கிற காரணத்தினால அனைத்திலும் நான் தான் ஃபஸ்ட்டு, நான் படித்தவனாக இருக்கிறதுனால என்னை விட எல்லா வகையும் நீ தான் தாழ்வு. அந்தந்த பொதுவான கிரவுண்டு வரும் பொழுது பொதுவான ஆளாக வந்து நிற்கணும். பொதுவான வந்து சபை இருக்கிறது, வர்றீங்க கோடீஸ்வரர் வந்தாலும் இப்படி தான் உட்காரணும், ஏழை வந்தாலும் இப்படி தான் உட்காரணும், இப்படி இருக்குல்ல. இப்படியான ஒரு அம்சத்தை வந்து வழிபாட்டு தலங்கள்ல இருந்து கல்யாண சபையில் இருந்து சாப்பாடு கொடுக்குறோம் இருந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முதல்ல பணக்காரன்லாம் முதவா, அது மாதிரி நான் உயர்ந்த குளம்லாம் நீ வா, வெள்ளை சட்டை போடவன்லாம் வா, புலிகளெல்லாம் வெளியே போ சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், விருந்திலேயே மகா கெட்ட விருந்து என்னவென்று சொன்னால் செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விரட்டி அடிக்கப்படுவதுதான் கெட்ட விருந்து. அந்த மாதிரி விருந்தை புறக்கணிங்க என்கிற அளவுக்கு விருந்தில் கூட செல்வந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அது எங்கள் மார்க்கத்தில் கூடாது, செய்யக்கூடாது. இந்த வகையில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை வந்து நாங்கள் தகர்த்திருக்கிறோம், தீண்டாமையை கடைபிடிக்க மாட்டோம். ஒரு தட்டில் எல்லாரும் சாப்பிடுவோம். நேற்று இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்திருப்பார், நாங்கள் 1000 வருஷம் பாரம்பரியமாக இருப்போம், ஒரு பிளேட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து நாங்கள் கையிலாக கொடுத்து கொள்வோம், தோளோடு தோள் நின்று கொள்வோம். அந்த சகோதரத்துவம் வந்து இன்றைக்கும் இருக்கிறது, அது மாற்றுக்கிறது கிடையாது. அது போக ஒரு கல்யாணம் காட்சின்னு வருதுன்னு வைங்க, அந்த கல்யாணம் காட்சின்னு வரக்கூடிய நேரத்தில் தீண்டாமைங்கிற அந்த கோணத்தில் இல்லாமல் ஒரு மகளை கட்டி கொடுக்க போனால் என்ன நினப்பான், நம்ம மகள் வந்து நம்மளை மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் இருக்கணும், வசதியாக வாழ்ந்துருச்சு, வசதியாக வாழ்ந்த ஒரு பொண்ணை ஒரு குடிசையில் போய் கட்டி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வசதிகள் அங்கே எதிர்பார்ப்பா கிடைக்காது அப்படின்னு நினைத்து ஒரு வசதி படைத்த ஒரு பெண் வந்து பெண்ணை பெற்றவன், ஒரு வசதி படைத்த ஒரு மாப்பிள்ளை வீட்டில் போய் பொண்ணை கொடுத்தான்னு தப்பு சொல்ல முடியுமா? அதில் தீண்டாமல் ஒதுக்குதல் காரணம் கிடையாது, அவரவர்கள் எதுக்கு பழக்கப்பட்டு கொண்டார்களோ அப்படித்தான் தேர்ந்தெடுப்பார்கள். சில பேர் வேற தியாகம் பண்ணிவிட்டு தேர்ந்தெடுத்தாலும் இதை நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம பொண்ணை போகிற நல்ல இடத்துல நம்ம ஆசைப்படுத்தானே செய்வோம், அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அது ஜாதி அடிப்படையில் கிடையாது, ஸ்டேட்டஸ் அந்த அந்தஸ்து அடிப்படையில் மனிதர்களை உண்டாக்கி கொண்டது. நாளைக்கு வந்து இந்த பெண் பணக்காரனை போய் அவர் ஏழையாக போயிட்டாருன்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னு சொல்லிலாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அது எல்லாரும் பார்க்கத்தான் செய்கிறார்கள், முஸ்லீம்களும் பார்ப்பார்கள், எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன செய்வாங்க, பொண்ணு எடுக்கும்போது இன்னும் மகள் படிச்சிருக்குன்னு வைங்களேன், மாப்பிள்ளைக்காரன் படிக்காத முட்டலாக இருக்கான் கொடுப்பாரா, பார்க்கத்தான் செய்வார். ஏமாக படிச்சிருக்கலப்பா அவளுக்கு மனம் படிக்காத முட்டலாக இருக்கான் கொடுப்பாரா, பார்க்கத்தான் செய்வார். ஏமாக படிச்சிருக்கலப்பா அவளுக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு கொஞ்சம் படிச்சிருக்க தானே செய்யணும்னா இது தீண்டாமைண்டு வருமா, இது மனிதனை இழிவுபடுத்தல் வருமானா, வராது. ஏன், அவர் படிக்கலைங்கிறது தான் காரணம், பிறப்பு காரணம் இல்லை.
அவர் படிக்கலவே படிச்சிருக்கிறார், படிப்புக்கு படிப்பு சரியா வரும் அப்படி நினைக்கிறார். அந்த மாதிரியான ஒரு தேர்வு செய்யும் பொழுது சிறந்ததைத்தான் ஒரு மனிதன் தேர்வு செய்வான். அது முஸ்லீம்கிட்ட அது இருக்கத்தான் செய்யும், அது இல்லைன்ட்டுலாம் ஏமாற்றி கொள்ள முடியாது. ஒன்று அடுத்ததாக அவர் முக்கியமான கேள்வி, நம்ம நாட்டில் வந்து இந்த இடஒதுக்கீடு சில சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அது எப்படி இந்த இடஒதுக்கீடு சில சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் சில குறிப்பிட்ட பிரிவுக்கு தான் கொடுக்குறாங்க, சாதி அடிப்படையெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்துக்களில் எல்லா இந்துக்கும் கிடையாது தானே, தலித்து என்கிற ஒரு பிரிவாக இருந்தால் தான் அவருக்கு வந்து அந்த அந்த கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைக்கும். அதே மாதிரி பிசிங்கிற ஒரு கோட்டாவில் இருந்தால் தான் அந்த கோட்டா அவருக்கு கிடைக்கும், எம்பிசின்னு அந்த அந்தஸ்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்குன்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சில பிரிவுகள் எங்கள்கிட்ட இருக்கிறது, அந்த பிரிவு தீண்டாமல் பிரிவு கிடையாது. அது என்ன பிரிவு என்று கேட்டால், உதாரணம் அரபு நாட்டிலேருந்து நாங்கள் இந்தியாவில் எல்லா முஸ்லீமும் இங்கே உள்ள ஆளுக்கு தான், நாங்கள் யார் அரபு நாட்டில் இறக்குமதி பண்ணவங்க இல்லை. குறைந்த எண்ணிக்கையில் சில பேர் அரபிகளாக இருந்து இங்கே வந்து குடியேறினாங்க, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் வந்து லெப்பைன்னு சொல்லுவாங்க. லெப்பைன்னா ஒருத்தர் கூப்பிட்டோன்னு அரபியில் நினைச்சுவாங்க, லெப்பைன்னு சொல்லுவாங்க, லெப்பைக்குமாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த லெப்பைக்கு வந்துட்டேன் இப்படியே எதுக்கிறதா லெப்பைக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வைத்து கொண்டு லெப்பை என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இவங்களுடைய பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அரபு பிரதேசத்தில் வந்தவங்களாக இருப்பாங்க, அதனால அவங்க லெப்பைங்கிற பேரில் அவங்க சொல்லப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒன்று அதே மாதிரி ஒரு மரக்கார்னு சொல்லுவாங்க முஸ்லீமில், என்ன செய்வாங்க மரைக்காருமாங்க. மரைக்காருங்கிறது என்ன, அவங்க செஞ்ச தொழிலுக்கு வந்த பேர். மரைக்காயர் என்பது மரக்கள் ஆயர், மரக்களம் என்றால் தோணி படகு கப்பல் இருக்குல்ல அந்த மரக்களம், அந்த மரக்களத்தை வைத்து வியாபாரம் செஞ்சாங்க, அதாவது கடல் வாணிகம் செய்தாங்க இல்லையா. அந்த மாதிரியான முஸ்லீம்கள் வந்து கடற்கரையோரத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து வெளிநாடுகளில் அரபு நாடுகளில் வேறு நாடுகளில் இந்த பொருள்களை இறக்குமதி பண்ணி இந்தியாவில் விற்பனை பண்ணி இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய சந்தனம் போன்ற பொருள்களை வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் செஞ்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தொழிலை செஞ்சவங்களை மரக்கலாயர் அப்படின்னாங்க. மரக்கலாயர் என்பது அப்படி மாறி மாறி மரக்காயர் ஆகிவிட்டது. அதே மாதிரி ராவுத்தர் என்று சொன்னால் குதிரையை ட்ரைனிங் கொடுக்குறவருக்கு பேர் தான் ராவுத்தர்மாங்க. யானைக்கு ட்ரைனிங் கொடுத்தா மாவுத்தன்கிறாங்க, யானையை பயிற்சி கொடுக்குறான்ல அவனுக்கு பேர் மாவுத்தன், குதிரைக்கு பயிற்சி கொடுக்குறவனுக்கு பேர் ராவுத்தன். இப்போ குதிரை என்ன செய்வாங்கன்னா அரபு நாட்டு குதிரைகளை எங்கள் மக்கள் இறக்கி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து தமிழ் மன்னர்கள் இருந்தாங்கள்ல சேர சோழ பாண்டியர்கள் அந்த மன்னர்கள் கொண்டு விற்பனை செய்வாங்க. போருக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டோம், நீங்கள் போரில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குதிரை வியாபாரிகளாக இருந்தாங்க. இவங்க ராவுத்தர்கள், ராவுத்தர்கள்னா குதிரை தொழில் பண்ணவங்க. இப்படியாங்க அவங்க செஞ்ச தொழிலை கொண்டு அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி தக்கணிங்கிறாங்க பட்டாணிகள்ங்கிறாங்க. பட்டான்ங்கிறது வடநாட்டில் ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு மாவட்டம். அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டு முஸ்லீம்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அங்கிருந்து அகதிகளாக தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து குடியேறுறாங்க. அவங்க உருது தான் பேசுவாங்க, உருது பகுதியிலேருந்து வந்ததுனால அவங்கள பட்டாணியர்கள்ங்கிறோம். அப்படி அந்த மாதிரியான அடிப்படையில் சில பெயர்கள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் இருந்தாலும் மரைக்காயர் ராவுத்தரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தீண்டாம கிடையாது. மரைக்கார் வீட்டில் ராவுத்தர் பொண்ணு எடுத்துக்கிடுவாங்க, ராவுத்தர் வீட்டில் மரைக்கார் பொண்ணு எடுத்துருவாங்க, லெப்பேங்கிற ஒரு வீட்டில் ராவுத்தர் பொண்ணு கொடுப்பாரு எடுப்பாரு, அந்த தீண்டாமையெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்களுடைய அனைவரும் ஒரே மாதிரி இருக்கிறார்களா, குறிப்பிட்ட பேரில் உள்ளவங்க பின்தங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மரைக்காரு ராவுத்தரு லெப்பை சேக்கு மாப்பிள்ளா இவங்களெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்க, கல்வியறிவு கம்மியாக இருக்கிறாங்க, மற்ற முஸ்லீம்களை விட இவங்க கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்கிற உடனே இந்த பிரிவுகளை பிசின்னு சேர்த்தாங்க, பேக்வேர்ட் கிளாஸ் பின்தங்கிய பிரிவு என்று சேர்த்தார்கள். அப்படி சேர்த்து சலுகை தர்றதுனால அந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தகுதி இருக்கிற காரணத்தினால் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால் அந்த சலுகையை பயன்படுத்துவதற்காக லெப்பேண்ட் போட்டுக்கிடுவாங்க. லெப்பையா இருக்கிற லெப்பேண்ட் போடுவாரு, மரைக்காரு மரைக்காருன்னு போட்டுக்கொள்வாரு, அப்பதான் கிடைக்கும். ஒரு அரசாங்கத்தில் பின்தங்கினார்கள் என்பதற்காக வேண்டி அந்த சலுகையை கொடுக்குறாங்க. அப்ப பின்தங்கினாருன்னா குறிப்பிட்டதானே கிடைக்கும். ஒரு தலித்து இருக்கிறாரு, நான் எல்லாத்தையும் சமமான தலித்து கிடையாது, நான் சொல்ல மாட்டேன்டாருன்னா அவருக்கு அந்த கோட்டா கிடைக்காது. தலித்து என்றவரை தன்னை போட்டுக்கொண்டால் தான் கிடைக்கும். அப்ப அரசாங்கம் இந்த சலுகையை தருவதற்கு இதை ஒரு கண்டிஷன் ஆக்குனதுனால அதை போடுகிறார்கள். ஆனால் முன்னாலெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, கல்யாண பத்திரிகை இருக்கும்ல, இப்ராஹிம் ராவுத்தர், அப்துல் காதிர் மரைக்காயர்,
அது ஒரு பெரிய பட்டம் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. தங்களுடைய பேரோட சேர்த்து லெப்பே ராவுத்தர் மறைக்கார் என்பதெல்லாம் ஒரு பேரோட சேர்த்து லெப்பே ராவுத்தர் மறைக்கார் என்பதெல்லாம் ஒரு பெருமையோட சொல்லிக் கொண்டார்களே, அப்படி ஒரு காலம் இருந்தது. அறியாமையில் இருந்தார்கள். எங்களுடைய பிரச்சார எழுச்சிக்கு பிறகு அப்படியான கல்யாண பத்திரிகை நீங்க பார்க்கவே முடியாது, அது ஒளிஞ்சு போயிடுச்சு. இப்ப அரசாங்கத்தில் இந்த சலுகையை தருவதற்கு இந்த பிரிவில் உள்ளவர்களுக்கு தருவேன்னு சொல்றாங்க. அந்த பிரிவில் இருக்கக்கூடியவன் வந்து அதை பயன்படுத்திக் கொள்றான், இல்லைனா கிடைக்காது. அவனுக்கு கல்வி வேணும், அவனுக்கு படிப்பு வேணும், லெப்பைக்கு தான் தருமேங்கிறாங்க, அவன் லெப்பையாவும் இருக்கிறான், அதுக்காக வாங்கி கொள்றானே தவிர இதெல்லாம் ஒழியணும். எல்லா முஸ்லீமுக்கும் அரசாங்கத்தில் கொடுத்துட்டா இதை பயன்படுத்த மாட்டாங்க, முஸ்லீமுக்கெல்லாம் கோட்டா இருக்குது அப்படி சொல்லாத காரணத்தினால பின்தங்கினவர்கள் இதில் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்துகிறார்களே தவிர அதனால அவங்க எழுந்தவர்கள் கிடையாது, அவங்க தாழ்ந்தவர்கள் கிடையாது. அவங்க வந்து பள்ளியாசலுக்கு வந்தால் கடைசி வந்து நிப்பாட்டப்பட மாட்டார்கள், விருந்தில் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள், அந்த மாதிரியான வேறுபாடெல்லாம் கிடையாது. அரசாங்கம் இப்படி சட்டமாக போட்டிருக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான்.